யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தக்காளி வந்து நடவு முதல் அறுவடை வரை தாங்க வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது ஒரு தக்காளி செடி வந்து என்ன ரகம் நம்ம வந்து செலெக்ட் பண்ணோம் அப்படின்னு தொடங்கி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உழவு ஓட்டி கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா கிடங்கு ஓட்டுவோம் பார்த்திங்களா அது என்ன சைஸில் ஓட்டணும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன் நம்ம ரொட்டேட் ரொட்டு ஓட்டிட்டு கிடங்கு வந்து ஓட்டுவோம் பார்த்தீங்களா தக்காளி நடவு பண்ணுறதுக்கு ஒன்றும் சொட்நீர் முறையில் வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா கிடங்கு பிடிச்சது இந்த மாதிரி கிடங்கு பிடிச்சி பண்ணலாங்க இது வந்து ரெண்டு அடி இல்லாட்டி மூணு அடி எனக்கு தெரிஞ்ச மூணு அடிக்கு நீங்கள் வந்து ஒரு கிடங்கு ஓட்டலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து செடி அந்த செடி வந்து தக்காளி செடி வந்து நல்லா ஆடல் பாடலாக நல்லா கிளை விட்டு நல்லா காய் காய்க்கும் நான் ஓட்டுனதே வந்து பார்த்திங்கன்னா அடி இந்த அடியில் வந்து நடும்போது கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூணு அடி ஓட்டுங்க அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து நாற்றை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு தாங்க இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணணும் நாற்று வந்து நான் தக்காளி நாற்று சாகோ சிவம் ரெண்டும் வந்து வாங்கினேன் ஏன்னா சாகோ வந்து நல்லா மலைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மழை காலத்தில் வந்து சாகோ நட்டோம் அப்படின்னா காய் வந்து கீழே கொட்டாது அழுகல் வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் சிவமும் வந்து சொல்லியிருந்தாங்க சிவமும் நல்லா காய் பிடிக்குது நான் ரெண்டு செடியும் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு செடி வந்து வாங்கிட்டு வந்து நட்டங்க இந்த செலவு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு டிராக்டர் ஓட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி ஆச்சுங்க அதாவது ரொட்டேட்ரு ப்ளஸ் வந்து கிடங்கு அந்த தக்காளி ந நாற்று நடுறதுக்கு கிடங்கு இது ரெண்டாயிரத்தி இரநூறுங்க இது வந்து தக்காளி செடி வந்து சாகோ செடி வந்து ஒரு ரூபா சிவம் வந்து எண்பது பைசாங்க இதில் வந்து ஒரு மூவாயிரத்தி முந்நூறுவா ஆச்சுன்னு நினைக்கிறேங்க சரியாக மூவாயிரத்தி முந்நூறு தான் நினைக்கிறேன் இவ்வளோ ஆச்சுங்க இதுதான் மொத்தம் டிராக்ட்ரு ஓட்டின செலவு ப்ளஸ் வந்து தக்காளி செடி வாங்கின செலவு இவ்வளோ தான் ஆச்சு தக்காளி செடிக்கு ஒரு மூவாயிரத்தி முந்நூறு இதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு இவ்வளோ தான் ஆச்சு அதுக்கப்புறம் கிடங்கெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து செடி வந்து எப்பவும் நடும்போது தக்காளி செடி நடும்போது அவங்களும் வந்து சொல்லுவாங்க ஈவினிங் டைம் தான் செடி வந்து நெடணும் நடவு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் ஏன்னா மார்னிங் டைம் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா காலையில் நடவு செஞ்சிட்றீங்க மதியம் வந்து நல்லா வெயில் அடிக்கும் அப்படிங்கும் போது செடி வந்து வா ஒரு சில செடி வந்து நிறைய வந்து செத்துரும் செடி வந்து புழக்கம் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் வந்து நாற்று நடப்பாருங்க தக்காளி நாற்று வந்து நடப்பாருங்க ஏன்னா அவங்களும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிடுறேன் ஈவினிங் டைம் நட்டிங்க அப்படின்னா நைட்டு வந்து நைட் டைமில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மார்னிங் ஒரு தண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து எந்த ஒரு செத்து போகாமல் பொழச்சிக்கும் ஏன்னால் நான் அந்த மாதிரி தான் பண்ணினேன் நான் நடவு பண்ணதில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு செடி நடவு பண்ணதில் மீறி போனால் ஒரு பத்து செடி தான் எனக்கு செத்துருக்கும் உண்மையாக ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உண்மை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்காச்சோள பதிவுலாம் போட்டேன் அதுக்கு உண்மை தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பத்து செடி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் ஏன்னா ஈவினிங் டைம் தான் நான் வந்து நடவு பண்ணினேன் அதுக்கப்புறம் நடவு பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விட்டு அதை காப்பாற்றி கண்டிப்பாக கொண்டு வந்து தரலாம் ஏன்னா ஈவினிங் டைம் நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொழச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் மார்னிங் டைமு யாரும் தயவு செஞ்சு செடியை வந்து நட்டுறாதீங்க தக்காளி செடியை வந்து நட்டுராதிங்க இதில் வந்து நிறையா சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதம் நடுங்கள் அந்த மாதம் நடுங்க தக்காளி செடி அப்படின்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை உங்களுக்கு வந்து மழை காலம் வருதா நீங்களே கனெக்ட் பண்ணிக்காங்க இப்போ வந்து நான் இப்போ நட்டது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதத்தில் ஏன்னா கண்டிப்பாக தக்காளியோட ரேட்டு நல்லா விற்கும் ஏன்னா கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க அடுத்தது கார்த்திகை மார்கழி தை ஏன்னா பொங்கல் வரைக்கும் நல்லாவே விற்கும் தீபாவளியிலேருந்து கண்டிப்பாக வந்து தக்காளி பழமோ இல்லை காய்கறி ரேட்டோ கண்டிப்பாக ஏறும் ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க எல்லாம் வெஜ்ஜுக்கு தான் சாப்பிடுவாங்க ஏன்னால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுனால அதனால் அந்த மாதிரி சீசனில் பண்ணுங்கள் அதே மாதிரி மே மாத டைமில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி நாற்று வந்து எல்லா டைம்லேயும் கிடைக்குதுங்க அதனால் தக்காளி வந்து நட்டுட்டு வந்து நமக்கு நட்டமாக போகிறது இருக்குது கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிற காலமும் இருக்குது அதே கிலோ நூறுரூவாய்க்கு விற்கிற காலமும் இருக்குது நம்ம தக்காளியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த டைமுக்கு வந்து ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி விவசாயம் யாராவது வந்து சொல்லுவாங்க இந்த சீசனில் நடு டாப்புக்கு போகும் அப்படின்னு அப்படி தான் தயவு செஞ்சு ந தக்காளி நடவு பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த தக்காளி வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ரேட்டு மாறலாம் ஒரு வாரத்தில் நூறுரூவாய்க்கு விற்கலாம் ஒரு வாரத்தில் பத்து ரூபாய்க்கும் போகலாம் ஏன்னா இப்போ நாங்கள் நட்டு பறிச்சுட்டு இருக்கிறதுனால அனுபவத்தில் சொல்கிறோம் அது போக தக்காளிங்க பாருங்கள் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் வந்துடுச்சுனா மேலே இது நட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் இந்த மாதிரி செடி வந்து ஏன்னால் தொடர்ந்து கண்டினியூவாக வந்து நம்ம தண்ணி கட்டும் போதோ கொஞ்சம் செடி மேலே வந்துடும் செடி மேலே வந்து இந்த மாதிரி பூ எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கடையில் கேட்டு நம்ம மருந்து அடித்து ஆகணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்சியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக அந்த தக்காளி செடிக்கு வந்து புள்ளி புள்ளியாக ஒரு நோய் மாதிரி விழுகும் அது வந்து விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த முருகல் ப்ளஸ் வந்து இந்த வாடல் இந்த மாதிரியெல்லாம் நோய் வரும் அதெல்லாம் விழுந்துருச்சுன்னா தக்காளி செடி கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அதனால் இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நாலு பேத்துக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுட்டு இல்லை கடையிலேயோ கேட்டுட்டு அதுக்கு என்ன மருந்து தெளிக்கணுமோ கண்டிப்பாக தெளிச்சுடுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கை முறையில் நான் வந்து தக்காளி எடுக்கிறேன் அப்படின்னு அதுக்கு வந்து பாசிபிளே கிடையாதுங்க எடுக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு நீங்கள் எடுக்க முடியாது அதனால் ஓப்பனாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது அந்த கடையில் கேட்டு மருந்து கண்டிப்பாக தெளிச்சே ஆகணும் இதை வந்து ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த தக்காளிக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு நான் தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன் உங்கள் ஊரில் உங்கள் மருந்து கடையில் அந்த தக்காளி என்ன அந்த தக்காளி செடி என்ன ஸ்டேஜில் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்படி போய் மருந்து கேட்டு அடிங்க ஏன்னா நம்ம யூடியூப்பில் நம்ம போடுறோம் ஏன்னா நான் ஒரு மருந்து கேட்டு அடிச்சிருப்பேன் அந்த ஊரில் அந்த மருந்து கடைக்காரர் ஒரு மருந்து கொடுப்பாங்க இல்லை பக்கத்து தோட்டக்காரர் ஒரு மருந்து அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டடிங்க அப்படி அடிச்சிங்க அப்படின்னா செடியை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் இன்சியல் ஸ்டேஜில் நோய் உழுவாமல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அதுக்கப்புறம் பூவு காய் வர தருணத்தில் ஒரு மருந்து நான் ஓட்டுனது ரெண்டே ரெண்டு மருந்து தான் ஓட்டியிருக்குங்க ஒரு இன்சியல் ஸ்டேஜில் ஒன்று அதுக்கப்புறம் பிஞ்சு எடுக்கிற ஸ்டேஜில் ஒரு மருந்து இது தான் ஓட்டினேன் அது போக இப்போ பாருங்கள் அந்த குச்சி இருக்கோம் எப்படின்னா குச்சி ஊனி அந்த சரடு கட்டுவாங்க தெரியுங்களா செடி வந்து ஏன்னா இது கொடி தக்காளினால நம்ம வந்து வளர வளர மேலே வந்து அந்த நிது போட்டு கட்டி விட்டுட்டே இருக்கணும் சரடு போட்டு கட்டி மேலே வந்து தூக்கி கட்டிகிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து ஆகிற செலவு வந்து நீங்கள் பெரும்பாலும் ஏன்னா நாங்கள் வந்து எங்களுது வந்து இப்போ சுற்றியும் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அந்த சீத்தாப்பழ குச்சி இந்த ஒரு சில குச்சிகள்லாம் நாங்கள் வெட்டி ஊனிட்டோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மூங்கில் குச்சி வாங்கி கொஞ்சம் ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் இதுக்கு அந்த குச்சிக்கு மட்டும் செலவாகும் அதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து நல்லா நேர்த்தியான கம்பியாக வாங்கி கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தக்காளி செடி வரது பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சரடு கட்டி தொங்கோட்டிருக்குமா இந்த மாதிரி குச்சை கட்டி இது வந்து முறையாக வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம்னால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தக்காளி போட்டதுனால எங்களுக்கு வந்து சரியாக வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் நாங்களாக இந்த அனுபவத்தை வந்து கற்றுக்கிட்டோம் மூங்கில் வாங்கி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நின்றுருக்கோம் ஏன்னா நாங்கள் கட்டவுட் அந்த செடி வந்து தூக்கி கட்டினப்போ எல்லாமே நின்றுச்சு பாருங்க நல்லா நேர் நேராக இருக்குதுங்களா செடி இதுக்கு அடுத்தது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு என்னென்னா தக்காளி காயெல்லாம் வந்து ஒரு செடிக்கு வந்து நல்ல காயெல்லாம் வந்து விடும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தக்காளி செடி வந்து அந்த வெயிட் தாங்க முடியாமல் கம்பியெல்லாம் அத்துருது ஏன்னா சின்ன கம்பியாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதனால் வந்து என்ன பண்ணியிருந்தனால் அந்த செ வெயிட் தாங்க முடியாமல் கம்பி அத்து போயிருதுங்க இதுதான் பிரச்சனை தக்காளி செடி வர பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இதுதான் பிரச்சனையாச்சு அதனால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா மூங்கில் வாங்கி அதுக்கு அப்படி குச்சை ஊனி கம்பிக்கு தூக்கி கட்டி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது ஏன்னா இது அப்போ மட்டும் இல்லைங்க இப்போவும் வந்து எங்களுக்கு இன்னும் காய் வந்துகிட்டே இருக்குது இப்போவும் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா குச்சி ஊனிக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா ஒன்று குச்சி கீழே முறிஞ்சு விழுந்துருது இல்லைனா கம்பி அந் அந்து விழுந்துருது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டு குச்சி டீ செலவு பண்ணுறீங்களா பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் தக்காளி நடுறதுக்கும் உங்களுக்கு அந்த மூங்கில் குச்சி யூஸ் ஆகும் ஏன்னா அந்த மூங்கில்லாம் வந்து எந்த உடஞ்சும் போகாது இந்த மாதிரி குச்சியெல்லாம் நட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி விழுந்துரும் செலவு மீதி பண்ணுறதுக்காக பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி பறிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு அதனால் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி செடி தூக்கி தூக்கி கட்டிகிட்டு இருக்குங்களா இந்த மாதிரி வந்து நம்ம அந்த செடி வளர வளர தக்காளி செடி வளர வளர நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து அந்த சரடு போட்டு கட்டிகிட்டே இருக்கணுங்க கட்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தக்காளி பறிக்க முடியும் ஒரு ரெண்டு மாதமாவது பறிக்க முடியும் இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது அது வளர வளர் மேலே பாருங்கள் அந்த குழந்தை மாதிரி இருக்கா அது அப்படியே வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை தூக்கி தூக்கி கட்டிகிட்டு இருக்கணுங்க கட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இதில் இன்னொரு ஐடியா வந்து சொல்லுவாங்க நான் ஓப்பனா சொல்கிறேன் இன்னொரு ஐடியா சொல்லுவாங்க அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணல என்னென்னா இது சொட்நீர் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த தக்காளி செடிக்கு சொட்நீர் போடும்போது இந்த தக்காளியெலாம் வந்து கொஞ்சம் திரண்டு வரும்போது பழுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குங்களாமா அந்த மருந்தை வந்து அந்த சொட்டுநீரில் கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி தரத்தில் வந்து பழுக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுவீங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காயெல்லாம் இருக்கும்போது நல்லா திரண்டு வரும்போது அந்த மருந்தை வந்து அந்த சொட்நீரில் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெட் கலராக ஒரே நேரத்தில் வந்து காய் வந்து அட்டன் டைமில் பழுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி வந்து பண்ணலை ஏன்னா அது எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் செடியில் என்ன காய் திரண்டு வருதோ அப்படி பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே தக்காளி பொறிச்சு கொட்டியிருக்கோங்க பாருங்கள் காய் ஒவ்வொன்றும் ஆப்பிள் மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் எந்த ஒரு அந்த பழம் பழுக்கிறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் அதுவாக தோட்டத்தில் பழுத்து பறித்த பழம் தாங்க இது இப்போவும் சொல்கிறேன் தக்காளியோட ரேட்டு வந்து கா ஒரு ஃபஸ்ட் நாள் ஒரு ரேட்டில் இருக்கலாம் ரெண்டாவது நாள் ஒரு ரேட்டில் இருக்கலாம் ஏ லாபமாகவும் இருக்கலாம் ஒரு மாதத்தில் நட்டமாகவும் இருக்கலாம் அதனால் தக்காளியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டு தான் இப்படி தான் விற்கும் அப்படின்னு யார்னாலையும் கணிப்பு வந்து சொல்லவே முடியாது அதனால் இது வந்து நம்ம எடுத்துடலாம் பணத்தை எடுத்துடலாம் இப்போ நூறுரூபாய்க்கு விற்கிது அடுத்த மாதமே நடவு செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து தக்காளி ஒரு ஒரு ஏக்கர் இருக்கா ஒரு அரை ஏக்கர் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு செடி ப காய பழம் பறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செடி வந்து நடவு பண்ண ஆரம்பிச்சுருங்க இப்படி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி நல்ல ரேட்டுக்கு போகும் அதாவது கிரேடு அந்த இருபத்தஞ்சி கிலோ கிரேடு இருக்குது பார்த்தீங்களா அது ஐநூறுரூபாய்க்கு விற்றாலும் நமக்கு லாபம் தான் இல்லைன்னு சொல்லிங்க ஐநூறுரூபாய்க்கு ஒரு கிரேடு போனாலும் லாபம் கண்டிப்பாக இருக்குது தக்காளியில் பொறுத்த வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி வந்து எந்த மாதத்தில் இப்போ இந்த மாதத்தில் நடணும் அந்த மாதத்தில் நடணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிஞ்சு அதாவது துணிஞ்சு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக தக்காளியில் லாபம் இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ